தைப்பூசத்தின் சிறப்புகள் முருகப்பெருமான் வழிபாடு. முருகா முருகான்னு சொல்லக்கூடிய விஷயமே மனதுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கும். இன்னைக்கு ஆன்மீக தகவல் அதை பத்தி பார்க்க போறேன். இன்னைக்கு தைப்பூசத்தன்னைக்கு முருகப்பெருமானுடைய விசேஷங்களை பத்தி இந்த வழிபாடு பண்ணா வாழ்க்கையில் வெற்றி பெறும். தைப்பூசம் நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். தைப்பூசம் நம்ம வாழ்க்கையில செல்வத்தை பெருக்கும். தைப்பூச வழிபாடு நம்ம வாழ்க்கையில நினைத்த காரியத்தை சாதிக்கும். அதற்கு தான் இன்னைக்கு உண்டான அற்புதமான ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போறோம். இது தைப்பூசம் சிறப்புகள். தை மாதம் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க, உண்மைதான். அதுலயும் இன்னைக்கு பௌர்ணமி. இந்த பௌர்ணமி அன்னைக்கு பூச நட்சத்திரம் ரொம்ப விசேஷம். அந்த காலத்தை சித்த புருஷர்கள் ஞானிகள் யோகிகள் சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷமா கொண்டாடுவா. அதே சமயத்துல தைப்பூசத்தை கொண்டாடுவா. ஞானத்தை தரக்கூடிய அற்புதமான இந்த புஷ்ய நட்சத்திரம் விசேஷம். முருகங்கும் இருக்கக்கூடிய முருகாலயங்கள்ல ஒரு வாரம் பிரசித்தியாக கொடியேற்றத்துடன் கொண்டாடப்படக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சி இந்த தைப்பூச விசேஷம். இந்த தைப்பூசத்துக்கு வேண்டுதல்களை நிறைவேற்றணும்னா நிச்சயம் அந்த காரியங்கள் நடக்கும். இன்னைக்கு தைப்பூசம் நான் என்ன பண்ணணும், வீட்டுல முருகப்பெருமானுடைய படம் வச்சிருக்கேன், அரளி புஷ்பத்தை அழகா வாங்கி முருகரை நினைத்து அந்த அரளி புஷ்பத்தை அழகா கட்டிக்கோங்க. எண்ணிக்கை கொண்டு அந்த அரளி புஷ்பத்தை 108 முருகனுக்கு சாத்துறது ரொம்ப விசேஷம். ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம், அப்ப 27 multiply by 4 அப்படின்னு போட்டால் 108 108 வரும். ஆக 108 புஷ்பம், 27 நட்சத்திரத்துக்கு இதுக்கு நட்சத்திர பாத புஷ்பம்னு பேர். ஆக 108 புஷ்பங்களை வைத்து சுவாமிக்கு மாலையாக கட்டுங்க. அந்த மாலை கட்டும் போது எதையும் பேசாதீங்க, கிழக்க பார்த்து வடக்க பார்த்து உட்காருங்க, முருகப்பெருமானை மட்டும் மனசில் நினச்சிக்கோங்க. இந்த மாலையாக கட்டி முருகப்பெருமானுக்கு அரளி மாலையை சாத்துங்க. இன்னொரு 108 புஷ்பம் வச்சுக்கோங்க. அந்த 108 புஷ்பத்தை அரளி புஷ்பத்தை பக்கத்தில் வச்சுட்டு அந்த அரளி புஷ்பத்து மேலே லேசாக பன்னீரை தெளித்து முருகப்பெருமானுக்கு அஷ்டோத்திர நாமார்ச்சனை, முருகனுடைய அஷ்டோத்திரம் படிக்கிறது, இல்லைன்னா போற்றிகள் படிக்கிறது, இல்லைனா எனக்கு எதுவுமே தெரியாது, முருகா முருகா முருகாங்கிற நாமத்தை சொல்லி அவருடைய பாதத்தில் அர்ச்சனை பண்ணுங்க. அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி பாயசம் வீட்டில் வைக்கிறதுக்கு பாருங்கள், முடியாதவா வெத்தலை பாக்கு பழத்தை வைத்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்க. அப்படி பண்ணிட்டு முருகப்பெருமானுக்கு 6 நமஸ்காரணம் பண்ணுங்க. 6 நமஸ்காரணம், 6 பிரதட்சணம், 6 நமஸ்காரணம் பண்ணுங்க. அவருக்கு 6 முகங்கள், 12 கைகள். வேண்டும் வரத்தை தரக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு விசேஷ வழிபாடு. இன்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு உங்களால் முடிஞ்ச கட்டளை, அதாவது பாலபிஷேகம் போன்ற அபிஷேகங்கள் பண்ணுங்க. யாராவது வயசானவா இந்த கோயிலில் பூஜை பண்ணுறவா இருந்தால் அவளுக்கு வேஷ்டி துண்டு எடுத்து கொடுங்க, கொடுத்து நமஸ்காரணம் பண்ணுங்க, குரு தட்சணையாக கொடுங்க. அதே மாதிரி இன்னைக்கு குரு யாராவது நீங்கள் படிக்கக்கூடிய குருமார்கள் யாராவது இருந்தால் அவாகிட்ட வேஷ்டி துண்டு கொடுத்து நமஸ்கரணம் வாங்குங்க. பசுமாடு இருந்ததுன்னா அந்த பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுங்க. அதே போன்று பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் முருகப்பெருமான மனசார வேண்டுங்க, வேல் பூஜை பண்ணுங்க. இன்னைக்கு பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரத்தன்னைக்கு வள்ளலார் பெருமானை மனசில் வேண்டிக்கோங்க. ஆக இன்னைக்கு அரளி புஷ்பத்தினால பூர்ணமாக சுவாமிக்கு பூஜை பண்ணும்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கெட்டதெல்லாம் போய் நன்மதியை பிறக்கக்கூடியது. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் போகும். அந்த ஜாதகத்தை சுவாமியினுடைய பாதத்தில் வச்சு எடுங்க. நிறையா பேருக்கு நான் சொல்லியிருந்தேன், நிறையா பேர் கோயிலில் கொண்டு போய் ஜாதகத்தை வச்சு எடுத்தவா, எங்கிட்ட நேரில் வந்தவா, வாட்ஸ்அப் மூலமாக நிறையா பேர் சொல்லியிருந்தா, அந்த ஜாதகத்தை சுவாமியினுடைய பாதத்தில் வச்சு எடுங்க. நிச்சயம் உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த பூச நட்சத்திரம் நினைத்த காரியத்தை வெற்றி அள்ளக்கூடிய அற்புதமான நட்சத்திரம்ங்கிறதுல சந்தேகம் கிடையாது. விபூதியை கொஞ்சம் எடுத்து சுவாமி பாதத்தில் வச்சு எடுத்து ஒரு டப்பில் போட்டு வச்சு டெய்லி நான் நெத்தியில் விட்டுருக்கிற மாதிரி மனசார நெத்தியில் எடுங்கோ. இந்த நெத்தியில் இடும்போது முருகப்பெருமானை வேண்டி நெற்றி நிறைய எடுங்கோ. விசேஷமான பலன்கள் உண்டு. இன்றைக்கி தைப்பூச நன்னாள். இந்த தைப்பூச நன்னாள் என்று முருகனுடைய திரு அனுகிரகம் விசேஷ பலன்கள் கிடைக்கும். வேல் 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 முருகா, வெற்றி வேல் முருகனை கரகரோகா.